டெய்லி வாழ்க்கையே ஓட்டமா இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக்குக்காக எங்கேயாவது போகலாமா அப்படின்னு நினைச்சா எப்படி போறது, எங்க போறது, இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா நீங்க? அப்ப இந்த சேனல் உங்களுக்காக தாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனல்ல பார்க்க போற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பீக்கு பார்க்குங்க. ஏற்காடுல தான் இருக்கு. இந்த பீக்கு பார்க் பாத்தீங்கன்னா லேக் வியூ பாயிண்ட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லயே வந்து பக்கோடா பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் கார் பார்க்கிங். நல்ல வைடு ஏரியாவா தான் இருக்கு. என்ட்ரன்ஸுக்கு போனோம்னு சொன்னாக்கா டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 250 கலெக்ட் பண்றாங்க. சின்னவங்களுக்கு 5 வயசுக்குள்ள இருந்தா 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஒரு நர்சரி, காஃபி ஷாப்பு இதெல்லாம் இருக்கு. இதையே நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் சொன்னாக்கா அந்த ஃபவுண்டெயினில், புத்தர் சிலையில் ஃபவுண்டெயின் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கேருந்து போனோம் அப்படின்னாக்கா நிறைய கோழி வெரைட்டிலாம் வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வீக் டேஸில் வந்து 10 to 5ங்க. அதே மாதிரி பார்க்குற நேரம் வந்து சண்டே சாட்டர்டே மட்டும் வந்து 8:30லேருந்தே இருக்குது. 8:30லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடம் வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஈகரில் தான் நான் வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலான்னு இங்கே உள்ளே போனோங்க. உள்ளே போனோன்னு சொன்னாக்கா இந்த ஷெட் இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ஷெடுக்குள்ளே தான் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே அனுப்பிட்டு கதவை சாத்திடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கிளிலாம் வந்து இருந்ததுங்க. அங்கே ஒரு விதை கொடுக்குறாங்க, அந்த ஃபீடு, அந்த ஃபீடை வந்து அவங்களுக்கு கையில் நீட்டணும்னு சொன்னாக்கா பழக்கமே இல்லாத அந்த குருவிங்கெல்லாம் வந்து நம்ம கையில் வைக்கிறதும், நம்ம தோல் மேலே ஏறுறதும், தலையில் ஏறுறதும், ஐயோ ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாண்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்டுங்கிற கிளிப்பு, கம்மல் இதெல்லாம் வந்து அதுக்கு அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதை பிடிங்க எடுத்துருந்துங்க. இப்போ பாருங்கள் என் வலையில் வந்து அது கடிச்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் இருக்கிற நூலெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தது. ஒருத்தவங்க போனாங்க, அவங்க கிளிப்பு எடுத்து பிடுங்கி போட்டுடுச்சு. இப்படிலாம் பண்ணுச்சு. அதனால் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. உங்களுக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம வழக்கமாக வந்து மனிதர்களோட வேஃப் அழகிறோம், எல்லாமே ஒரே டென்ஷனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு கிளிகளோட நம்ம வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பறவைகளோடு இருக்கிறது பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நானும் என்ஜாய் பண்ணேன். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்துட்டு போவோங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஒரே ஒரு விதையை தான் கையில் நீட்டுறோம், அதை வந்து அழகாக வாங்கி சாப்பிடுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் வச்சோன்னா அது பசிக்கிற எல்லா பேர்ட்ஸும் வந்து வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம மேலே ஏறி ஏறி விளையாடுதுங்க, பறக்குதுங்க. ஒரு பேர்டு மட்டும் இல்லைங்க, ஒரு நேரத்தில் ஒரு 5-6 பேர்டு கூட நம்ம மேலே வந்து உட்காந்துட்டு விளையாடுது. இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து தான், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பழகுது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நமக்கு கையில் கொடுத்தா வாங்குது, ஆனால் நம்ம கையில் ஏறலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என் கை மேலாம் ஏறிச்சுங்க, கையெல்லாம் விளையாடுச்சு. இப்போ இந்த பச்சைக்கிளியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த பெரிய பேர்டு இருக்குது இல்லைங்களா, நாங்கள் போகும்போது அதுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு போல், அதனால் யாருக்கிட்டையுமே போகல, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் பேசவும் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சொல்லுது, ஹலோ சொல்லுது அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் போகும்போது பீக்கு பீக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். இந்த பேர்டு பாருங்களேன், ரொம்ப கோவக்கார பேர்ட் ஆயிடுச்சு. ஒரு என்ன அதுக்கு கோவம்னே தெரியல. அதுக்கிட்ட ஃபீட் பண்ணுறதுக்காக கையை நீட்டினா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொத்த வருது. அதுக்கு ஏதோ டென்ஷன் போல் இங்கே பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்து ரசிக்க முடியாது இருந்ததுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருந்ததுன்னா கூட்டிகிட்டு வாங்க, அது வந்து ரசிக்கும். நிறைய பேர்ட்ஸ் இருக்கிறது, நல்ல கலெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கிறது, அதுவும் நம்மளோட பழகும்போது இருக்கே அந்த சந்தோஷம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம மனிதர்களோட மட்டும்தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு நல்ல பழக்கத்தில் இந்த குருவி, இந்த கிளிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பழகும்போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. நான் ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடம் தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பேர்ட்ஸு, இதை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் இந்த ஈமக்கோழி இருக்குங்க, அப்படியே ரேம் வாக் போகிற மாதிரி அப்படி நல்லா அழகாக நடக்குது பாருங்கள். எப்படி சூப்பராக இருந்தது அந்த அழகாக நடக்கிறதே வந்து எனக்கு வீடியோ பிடிக்கணும்னு தோணுச்சு. இதுக்கும் வந்து ஃபீட் கொடுத்தாங்க. அந்த கீரை இருந்தது இல்லையா, சிறுகீரை கொடுத்தோம், ஒரு ஒரு கீரையாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு அது பாட்டு நடக்குது. நடக்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முயல், நாய், அப்புறம் ஆடு, புறா, இப்படி வந்து எல்லாமே வந்து இந்த இடத்த வந்து நிறையவே இருந்ததுங்க. ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு போகலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு பார்க்கும் இருந்ததுங்க.
இதை நாங்கள் பார்த்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்து தான் நாங்கள் வந்து பாருங்கள் முயல்லாம் நிறைய வெரைட்டி இருந்தது, நான் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கும் கொஞ்சம் கோஸ்லாம் போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு, அதையும் பார்த்துட்டு புறா இருந்தது, புறா வெரைட்டி நிறைய இருந்தது, இதையும் பார்த்துட்டு போனோம். நாங்கள் இதை முடிச்சுட்டு 1 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படின்னு சொன்னாங்க, அந்த பக்கோட பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது பனி இல்லை, நீங்கள் வந்து ஜூன் ஜூலை அப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து பனியோடு நல்ல ஒரு கிளைமேட்டோடு நம்ம வந்து இதை பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக வந்து கிளைமேட் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். செப்டம்பர் ஜூன் ஜூலை அந்த மாதிரி நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈமக்கோழி முட்டைங்க, இது வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து இருக்குமா, இதை அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க, நாங்கள் வெளியே வரும்போது தான் தெரிஞ்சுது. அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் போயிருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பக்கோட பாயிண்ட்டுங்க. நாங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷு, இதையும் சும்மா ஒரு அழகாக இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்தது இந்த பக்கோட பாயிண்டில் வியூ நல்லா தான் இருந்தது, ஆனால் பனியெலாம் இருந்ததுதான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நாங்கள் போனது மார்ச் மாதம், அப்போ வந்து ஓரளவுக்கு நைட்டில் மட்டும் சில்னஸ் இருந்ததுங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஜூன் ஜூலை செப்டம்பர் இந்த மந்த்லாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப இனிமையான அந்த குளிர்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் பலூன் ஷூட் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா 2 நாள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று ஒன்றும் சொல்கிறேன், அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரணும் அப்படின்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதே சண்டேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதிகமாக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கான டிப்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.